ஃபியூச்சர் நம்ம சேனலுக்கு குட் பண்ணப்போம் அப்படி யாரும் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆ வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு என்ன ஆகாதானே. சரி புது ஆபத்தோடு வரும், இதையும் வீடியோவும் எடுத்து போகும். சரி எத்தனை வருஷமா சேனலில் பார்த்தேன், இப்படி ஆகிட்டு நான் அந்த மாதிரி நடந்து பார்த்தீங்களா? யா காய்ஸ், அது வந்து உண்மைதான், உண்மையான விஷயத்தான் காமிச்சேன். நான் வந்து நினைக்கலாம் ஃபஸ்ட் இன்டர்ல போட்டோடனே சரி ஏதோ போய் சொல்கிறேன் நினைக்கலாம். ஸோ உண்மையான விஷயம் தான் அது. ஏன் என்னன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போவோம். இந்த ஃபுல் வீடியோவுமே வந்து அதை பற்றி அந்த ஏன் அது எதுனால அப்படி ஆகுது எழுதியில்லை, அதனால தான் வந்து அது பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்குவோம். ஸோ மக்காமல் பார்க்க வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருவாங்க. ஸோ நம்ம யாரும் சேனல் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், பிகாஸ் நான் வீடியோ போட போகிறதில்லை, அது ஒரு விஷயம். பட் லாஸ்ட்டாக ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோட்டிவேஷன் கிடைக்கும். குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோட்டிவேஷன் கிடைக்கும். குவிட் பண்ணுறதுன்னா நார்மலமாக குவிட் பண்ணுறதில்லை, இன்னும் மூணு நாலு வீடியோஸ் வரும், இன்னும் கொஞ்ச நாள் மூணு நாலு வீடியோஸ் வரும், அதுக்கப்புறமா டோட்டலாக குவிட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு குவிட்டிங்கோடைய ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ வரும். ஏன்னா ஸ்ட்ரைக் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்ற காரணம் சொல்கிறேன், ரீசன். சரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸே வரமாட்டாங்க நம்ம சேனலுக்கு. நான் வந்து என் சேனல் தொடச்சே பார்க்கணும் தெரியும், வியூவர்ஸ் கிடைக்கிறதே வந்து அவசியம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப. நான் வந்து இது வந்துட்டு எனக்கு இப்போ மட்டும் எனக்கு அஃபெக்ட் பண்ணலை, இந்த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ராப்ளம் சேனல் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி எனக்கு அஃபெக்ட் பண்ணிச்சு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சேனல் வச்சுருந்தேன் ஸ்ரீகந்தர் சேனல், அதை வந்து தேர்ந்தெடுக்கிற யூடியூப்பில். அப்போ நான் வந்து பிகினிங் தான் யூடியூப்பில் பற்றி அதெல்லாம் தேவை நாலேஜ் கிடையாது, நான் இப்போ தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே வந்து தெரியாது காய்ஸ், எல்லா எப்படி பண்ணணும் எடிட்டிங் எதுவுமே தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி லூப் ஒன்றுமே தெரியும், லூப்புன்னு எப்படி பண்ணணும், லூப்னால் வந்து ஒன்றுமே தெரியாமல் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்தேன். போக போக நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சு, அப்படி எடிட்டிங் பண்ணுறேன், எல்லாம் என் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறேன், புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், எல்லாத்தையும் என் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி போக போக தான் அந்த சேனல் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். சரி இப்போ சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று இந்த சேனல் ஆரம்பிச்சு வரைக்கும் ஒரு வீடியோ கூட எனக்கு 1K வியூஸ் கொட்டதே கிடையாது. ஏன்னா பாருங்கள், நான் கிறிஸ்மஸ் தீபாவளிக்கு வந்து இந்த பட்டாசு மீது போன வருஷம் போயிருப்பேன், அந்த வீடியோவில் வந்து இந்த தமிழ் மெத்த வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 சம்திங் தான் போச்சு. பட் 1K எந்த வீடியோமே வந்து இப்போதைக்கு டச் பண்ணல. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் சேனல் வந்து குவிட் பண்ண போவேன். சப்ஸ்கிரைபர் சேனல் டெட் ஆகிடுச்சு உண்மையை சொல்ல போனேன், நான் குவிட் பண்ணுறனோ இல்லையோ வீடியோ போட்டு போகணும் கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போய் மக்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா ஷோலி ஐ எம் ரெடி டு குட் வீடியோ, ஷோலி நாட் ப்ராப்ளம், நான் வந்து வீடியோ போட்டுருவேன். பட் இந்த சேனல் டெட் ஆனதுக்கப்புறமா நான் வீடியோ போட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. அப்போ நான் எதுக்கு தேவையில்லாமல் நான் டைமும் வேஸ்ட் பண்ணுவேன், டைம் வேஸ்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் இல்லை, என் வியூவர்ஸ்க்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். பட் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அப்போ நான் வீடியோ போட்டு வேஸ்ட் தானே, நீங்களே கரெக்டாக அந்த பாயிண்ட் நோட் பண்ணி சொல்லுங்கள், நான் அப்படி போட்ட வேஸ்ட் தானே. ஸோ தேட்ஸ் ஒய் ஐ எம் குயிட்டிங் திஸ் சேனல். ஆமாம் காய்ஸ், அதனால தான் நான் வந்து குயிட் பண்ண போவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போக சொன்னால் அந்த வீடியோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடிட்டிங் பண்ணி எனக்கு எப்போ ஸ்கில்ஸை கொடுத்து நான் டெவலப் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு மோட்டிவேஷன் சே, ஒரு வயசு ரெண்டு வயசு போனால் கூட எனக்கு மோட்டிவேஷன். ஆனால் இந்த சேனல் சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு காய்ஸ். நான் ஒயிட்டி ஸ்டுடியோவில் கூட இந்த இமேஜஸ்லாம் போடுறேன், நான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், முடிஞ்ச எடிட்டிங்கில் முடிஞ்ச ஆட் பண்ணுறேன், ஆடியோ ஆட் பண்ணிங்கன்னா பாருங்க. ஸோ ஒயிட்டி ஸ்டுடியோவில் கூட அப்படி தான் காமிச்சு, என் சேனல் வந்து டெட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போது நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று முடிச்சு சொல்கிறேன், இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, அதில் வந்து 100 வீடியோஸில் 200 வீடியோஸ்க்கு மேலே போடுறீங்க, ஆனால் அப்போவுமே உங்களுக்கு ரீச் கிடைக்கணும், தயவு செஞ்சு சொல்கிறேன் சேனலை விட்டுருங்க. இது நான் மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ போய் யூடியூப் டுட்டோரியல் சேனல்கிட்ட கேட்டாலும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் யூடியூப் ப்ராப்ளம் யார்கிட்ட கேட்டாலும் இந்த விஷயத்தான் சொல்லுவாங்க. ஸோ நான் மட்டும் சொல்லணும் இல்லை, எல்லாமே இந்த விஷயத்தான் சொல்லுவாங்க. ஸோ 200 வீடியோஸ் 100 வீடியோஸ் மேலே போட்டுமே விடுவாங்க, தயவு செஞ்சு இந்த சேனல் விட்டுருங்க. ப்ராபபிளி நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த சேனல் வந்து விட்டுருங்க. ப்ராபபிளி அதுக்குமா உங்களுக்கு வந்து போட்டாலும் வியூஸ் கிடையாது, ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற எஃபர்ட்டுக்கு அத்தமே இல்லாமல் போயிடும்.
So that's why I am quitting this channel. But இதோட நிறுத்திங்க கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஏன் நிறைய சேனல்ஸ் ஆப்பேன், ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வியூஸ் போடணும் தெரியும். அதனால சொல்லி போவேன் தான் சரி, நான் எனக்கே யாரும் சொல்லியிருக்கேன்னா அவன் நினைப்பேன் வச்சுக்கோமே. இது பார்த்தீங்க அல்லது பார்க்குறீங்களோ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியும் குவிட் தான் பண்ண போவேன் சேனலில். அப்போ வியூஸ் போனான்னா போகலாம் என்ன, ரெண்டு மூணு வீடியோஸ் மேபி வரலாம். குவிட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு வீடியோஸ் வேணால் வரலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வராது வீடியோ. நான் சோழி போகிறேன் சொன்னேன், நீங்கள் யார்ட்டுனாலும் கேட்டுப்பாங்க. இப்போ 100 வீடியோஸ் 200 வீடியோஸ் மேலே போட்டேன், உங்களுக்கு வந்து வியூஸ் பண்ணல இல்லை ரீச் கிடைக்கல கண்டிப்பாக விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வச்சேன் சேனல் ஆகி, இது வரைக்கும் 1K தரல. அப்போ கண்டிப்பாக சொல்லிட்டு போகபடி நம்ம சேனலும் டெட் ஆகிடுச்சு. இன்னும் ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடைக்காது யூடியூப்லேருந்து. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டு பண்ணாலுமே யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ 1 இயர்க்குள்ளே தான் எல்லாமே வாட்சவர்ஸ் எல்லாமே அந்த 1 இயர்க்குள்ளே தானே தவிர, அதுக்கு மேலே ரெக்கமெண்டேஷனும் போகாது எதுவும் பண்ணாது. ஸோ தயவு செஞ்சு போ, நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் சொல்லணும்னா கிடைக்குங்க. 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்துச்சா அப்போ உங்கள் சேனல் ரெடி வரலையா குவிட் பண்ணிட்டு வேறு சேனல் போகணும். யார் எல்லாம் எல்லாம் சொல்வீங்க ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை அப்படி இல்லை நீங்கள் சொல்வீங்க. உங்கள் வீடியோ சொன்ன சில பேர் நம்ம சேனல் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேர் நம்ம சேனல் வந்து விரும்பி பார்ப்பாங்க எனக்கு தெரியும். நீ இப்படி யூடியூப்பை குவிட் பண்ணிட்டு போனால் இப்போ நாங்களாம் அவங்க வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம். நாட்டை ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட்டு வந்து மூவி எக்ஸ்ப்ளனேஷன் சேனலில் ஏதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். பட் ஏதாவது நல்ல ஒரு சேனலோட தான் நான் நெக்ஸ்ட் உங்களை சந்திப்பேன். ஸோ அண்டில் தன்ஸ் பை பை ஃப்ரம் ஸ்ரீகந்தர் சேனல். ஸோ நான் அதனால் அந்த கண்டிப்பாக வர்றேன் ஷோர்லி, ஒரு நல்ல கண்டென்ட்டோட தான் நெக்ஸ்ட் உங்களை சந்திப்பேன். ஸோ அதோட கூடி சீக்கிரம் ஒரு அப்டேட்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம் இந்த சேனல் போயிட்டு ரியாஸ் எஃப்டி சேனல் இருக்குமான்னு. அது கண்டிப்பாக இருக்கும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த சேனல் மட்டும் போய் குவிட் பண்ணுறதே தவிர ரியாவில் வந்து இன்னும் வந்து டெய்லி வீடியோஸ் வந்துடல. இவ்வளோ நாள் வீடியோ போடாமலுக்கு சாரி, ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் ரியாஸ் எஃப்டிலேருந்து சாரி, நான் கேட்டிருக்கேன் அதுக்காக. ஸோ இங்கே வந்து சாலி ப்ராப்ளம் ஒரு வீக்லி வந்து சார் கண்டிப்பாக வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறோம். ஸோ ஓகே கடைசி இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா 1 இயர் கடந்து இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டான். பட் டெட் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணியாங்க வழி இல்லை. ஓகே புது ஆரம்பத்தில் வந்து திரும்ப சந்திப்போம். அடுத்தது தான் ஸ்பைடர் பான் சார் எங்கே.